Yeah, her back was a little bit there. நிறைய பேர் போட பார்த்துட்டு போனாங்க. ஆனா எனக்கு யாரையுமே முடியல. நம்பிட்டேன். ஆனா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கேன். மாமா என்னடி மகனே, என்ன ஒரு அமைதி வீட்டில். பின்ன போட்டா கடாவும் சொல்லுவோம். பார்க்க அடக்கமா இருக்குப்பா. அமைதியான பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எல்லாம் பேசினா எதுக்கு பேசவே பேசாது போல. நினைச்சிட்டு இருக்கீங்களா மரியாதை கொடுக்க முடியும். என்ன ஆளுங்க இந்த ஜெனரேஷன்ல போய் இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமாவே இல்ல. ச்சே, ஏதாவது ஒண்ணா அது வேலிடா இருக்கா? நான் கேக்குறேன். அதாவது பாத்தீங்க, நீங்க பையனா இல்ல அவர் பையனா? அப்பா கிட்ட நான் பதில் சொல்ல முடியாது. நீ கேள்வி கேளு, நான் பேசுறேன். ஊர்ல ரெண்டு மூணு காளை அடக்கி இருக்கேன். ஆமாமா, அடக்கின மாதிரி தான். நான் பேசாம முக்க பண்ணுங்க. சரிடா, அதாவது மகனே, இந்த மாதிரி இடத்துல தகப்பன் இருந்து தடங்களா இருக்கூடாது. பொண்ண பாக்க வந்திருக்க, சாதுவாகிறா, பேசி அந்த காலை அடக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். இப்படிதான் விசும்பு கார பையன் மிரட்டுறாங்கல்ல. போயிட்டு வந்துடுறேன். என் பையன் சிங்கம். சொல்ல என்ன செட் ஆகாதுங்க. என் பேரு ஸ்ரீவதி அறிவு. ஏன் அந்த பேர் வச்சாங்க கேளுங்க. ஆக்சுவலி எங்க அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அன்னைக்கு ஆக்சுவலி அந்த கோயில் வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்கா. சோ அந்த பிரசாதம் சூப்பரா இருக்கும். அந்த பொங்கல் படிச்சிருக்கீங்க. நான் வந்து ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் எல்லாமே படிச்சேங்க. என்ன படிச்சீங்கன்னு தான் கேட்டேன். படிச்ச வரலாறிய சொல்லிட்டீங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணு, உங்க ஆபீஸ் நினைச்ச எப்ப இந்த கேள்வி கேட்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாம கேட்டேன். ஓ எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்க க்வெஸ்சன் கேட்டேன். நீங்க கேட்க போறீங்களா? கேளுங்க கேளுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக என்ன பிடிச்சிருக்கோம். பட் சொல்லாமல் போகிறது மேபி வாட்ஸ்அப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர், ஐயோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறீங்க. பையனுக்கு ஊரில் என்ன சொத்து இருக்கு, என்ன நிலம் இருக்கு? பையனுக்கு ஊரே இருக்கு,
ஊர்ல என்ன இருக்குன்னு கேக்குறீங்க இல்ல நாளைக்கு டாக்குமெண்ட்ஸோட நீங்க எல்லாம் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கும் சோ அதனால உண்மையே பேசினீங்கன்னா பெட்டர் அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் ஏதாவது இருக்கா அதான் நீங்க செத்துட்டா காசு வர மாதிரி ஏதாவது என்ன நீங்களே இந்த கொலை பண்ணிட்டு அது வர காசு வாங்கிட்டு போற மாதிரி பேசுறீங்க இல்ல ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக கேட்டேன் சரி சொல்லுங்க உங்களோட மந்த்லி இன்கம் என்ன இந்த மாச சம்பாத்தியம்ன்றது வந்து உங்களோட செலவெல்லாம் போயிட்டு கடைசியா உங்க கையில வந்து என்ன காசு வருது இந்த பிஎஃப் அமௌண்ட் ஏதாவது போட்டிருக்கீங்களா அப்புறம் வேற என்னெல்லாம் சோர்ஸ் இருக்கு உங்களுக்கு இன்கம்க்கு போய் கையில 10,000 ரூபாய் நிக்கோங்க 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் 10,000 வச்சுட்டு என்னங்க பார்லர் கூட போக முடியாது இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் செட் ஆகாது ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எப்படிலாம் வேற புது புது ஐடியாஸ் இன்கம்லாம் வந்து கொண்டு வாங்க இன்கம் வந்து நிறைய இருந்ததா மேரேஜ்ல பத்தினா நீங்க யோசிக்கணும் கூட சரி மகனே பாக்கலாம் இருங்க இருங்க என்கிட்ட இப்பவே அது ஒரு சூப்பரான ஐடியா ரோஸ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் அந்த ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணினா உங்களுக்கு 25 ரூபாய் கொடுப்பாங்க அதுல என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணினா இன்னொரு 25 ரூபாய் சேர்த்து இன்ஸ்டன்டா உங்களுக்கு 50 ரூபாய் டவுன்லோட் பண்ணணும்னு கிடைச்சிடும் இதை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்க டவுன்லோட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 25 ரூபாய் அவங்க டவுன்லோட் பண்ணுங்க உங்களுக்கு கமிஷனா 5 ரூபாய் இப்படியே நீங்க ஷேர் பண்ணி பெரிய பணக்காரம் இல்லாம அது மட்டும் இல்ல இந்த ஆப்ல நிறைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு டெய்லி டாஸ்க் இருக்கு இதெல்லாம் பண்ணி கூட நீங்க வந்து சம்பாதிக்கலாம் இன்னொரு பேண்ட் தெரியுமா இதுல வந்து நீங்க சோசியல் மீடியால உங்களோட ஆர்டிக்கல் எல்லாம் ஷேர் பண்ணி வச்சுங்க கன்வீன் மோர் மணி வெல் ஐ அம் இம்ப்ரஸ்ட் ஓகே மா இம்மா நிறைய டெக்னிக்கல் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கார் போல இருக்கு நம்மளா எனக்கு உங்க பிடிச்ச யூ ஆர் செலக்டட் थैंक यू थैंक यू மகனே நல்லடா நினைக்கிறீங்க நீங்க அப்போ என் பேர் ஜானு இப்போ உங்க பேர் ரஜினா நீங்க வந்து உங்க அப்பா கட்டி இந்த கல்யாணத்தில் ஒத்துக்கிறீங்க அதானே இந்த கதை ஊருக்கே தெரியுங்க பத்தா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா மனசு விட்டு சில விஷயங்கள்லாம் பேசணுன்றது தான் தனியாக பேசுவேன் இப்போ உங்களுக்கு சோஷியல் மீடியா அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுவீங்க காலைல ஏச்சோன்னு பார்ப்போங்க நைட்டு தூங்க முடியும் அப்போ இந்த நடுவுல இருக்கிற டைம்லாம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஒர்க் ஆஃபீஸ் டைம் அப்போ நீங்க நடுவுல ஆக்டிவாவே இருக்க மாட்டீங்களா ஓ மை காட் நான் அப்பயே நினைச்சேன் ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களை பத்தி ஃபுல்லா என்கொயர் பண்ணிட்டேன் அதாவது உங்க பேரு உங்களோட வயசு என்ன நீங்க எங்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்கீங்க என்னெல்லாம் பண்றீங்க எல்லாமே உங்க சோசியல் மீடியாலதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க ரொம்ப ஆக்டிவா இல்ல போல இருக்குன்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எனக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்னாலே அட்லீஸ்ட் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் ஆகுது நான் எதிர்பார்க்கறேன் கண்டிப்பா வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் ஆகுது இருக்கணும் அண்ட் ஃபேஸ்புக்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 5,000 ஆகுது ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கணும் பிளஸ் ட்விட்டர்ல எல்லாம் நீங்க ஆக்டிவாவே இருக்கிறது இல்ல போல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதோட சரி அப்படியே நிக்குது உங்க பேர்ல இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு இந்த மாப்பிள்ள வேணுமா வேணாமான்னு சரிங்க நான் ட்ரோ பண்ணி ஆக்டிவ் ஆயிரலாம் ஓகே சொல்லுங்க அது மட்டும் இல்ல லாஸ்ட் இயர் ஏதோ கோவா போயிருக்க போல இருக்கு பார்த்தேன் குரூப் போட்டோலாம் போடுறீங்க ஒரு வெரி சில்லி ஷேக்கா இருக்கு போட்டோலாம் பேக்ரவுண்ட் சரியில்லை என்ன ஒரு ஐ கான்டாக்ட் இல்ல கேமராக்கு ரொம்ப கேவலமா இருந்தது இதுல வேற சோலோ பிக்சர் வேற ஒரு 4 போட்டோ அப்லோட் பண்ணிருந்தீங்க நீங்க இப்பவே சுமாரா காலேஜ் டேஸ்ல வந்து ரொம்ப சுமாரா இருந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் அந்த போட்டோ வந்து தூக்கணும் ஏன்னா திடீர்னு நாளைக்கு யார் உன் ஃபியான்சே அப்படின்னு கேட்டா நான் ப்ரொஃபைல் கூட கொடுக்க முடியாது பாருங்க அது அந்த ஒரு ரீசன்க்காக தான் சொல்றேன் கொஞ்சம் அப்டேட் எல்லாம் நீங்க பண்ணும் சோசியல் மீடியாலாம் சரி நான் அப்புறம் என்ன பண்ணேன்னா நேத்து நைட் ஹேக் பண்ணியே பாத்துட்டேன் அதெல்லாம் நேத்தே பாத்துட்டேன் பொண்ணு கிட்ட எல்லாம் வந்து கொஞ்சம் பேசிருக்கீங்க ஓரளவுக்கு டீசன்ட் தான் பட் இருந்தாலும் ஒரு 10 பொண்ணுல மட்டும் நான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ஸோ அதனால இதுக்கப்புறம் நீங்க அவங்களாம் ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை ஸோ பாருங்க கொஞ்சம் எல்லாத்தையுமே ஆக்டிவா இருங்க அடிக்கடி வந்து ஃபேஸ்புக்ல வந்து லைவ் எல்லாம் போங்க இப்போ இன்னைக்கு வந்திருக்கீங்களா ஏதாவது போட்டிங்களா போஸ்ட் ஏதாவது செக் இன் பண்ணுங்க என் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு இந்த மாதிரிலாம் ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கும் சரியா எல்லா பொண்ணும் செக் அவுட் போடுங்க நம்ம வந்து மாடர்னைஸ்டான ஒரு இது சிச்சுவேஷன்ல இருப்போம் அதை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பண்ணிடலாம் ஸோ எல்லாம் பண்ணி டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் இயர் வாங்க பேசிக்கோங்க
என்னை பற்றி உங்ககிட்ட நிறைய சொல்லணும். நான் ரொம்ப எங்கள் அப்பா சொன்னாருங்க நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன வேலை செய்கிறேன்னா அப்பா சொன்னாருங்க இப்போ நீங்கள் வெட்டியாக இருக்கீங்க அப்புறமா வேலைக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் உங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. என்னால கல்யாணம் பண்ணிட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். எங்க அப்பா சொன்னாருங்க உங்களை கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன சொன்னா உங்க அப்பா? நான் வேணா போய் கேட்டு வருவேன். வேணா டாச் லிட்டில் பிரின்ஸ் கிளம்பு. அதாவது பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு நாலஞ்சு கால் அதே மாதிரி உங்க மாமனாரோ கால் அடங்கி இருந்தாருன்னா அதே மாதிரி இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன் அதை வந்து